வெல்கம் டு சோலை சாயி சமையல். இன்றைய வீடியோவில் சக்கரை பொங்கல் தான் செய்ய போகிறோம். எல்லோரும் ஈஸியாக செய்கிற மாதிரி குக்கரில் தான் செய்ய போகிறோம். இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதனால் கால் கிளாஸ் பாசிப்பருப்பு, முக்கால் கிளாஸ் பச்சரிசி எடுத்து கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த குக்கரில் போட்டிருக்கிறேன். இதுக்கு மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற வச்சதுக்கான மூணு கிளாஸ் போதும் தண்ணி. ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம். மூணு விசில் வந்து அடங்கிருச்சு. திறந்து பார்க்கலாம். நல்ல குழைவா வந்திருக்கு பாருங்க. தண்ணி கரெக்டா இருக்கு. அரிசியும் பருப்பு எடுத்தோம்ல அந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் துருவன வெள்ளை எடுத்திருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். வெள்ளம்லாம் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தக்கண போட்டுக்கலாம், அவங்கவுங்க வீட்டுக்கு தக்கண போட்டுக்கலாம். ஸ்வீட் அதிகமா பிடிக்கும் ஒவ்வொருத்தலுக்கு, ஒருத்தலுக்கு கம்மியா போட்டுக்குவாங்க. நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன், கரெக்டா இருக்கும். பாத்திரத்துலதான் வைப்பேன். சின்ன பசங்க, பேச்சுலர் பசங்க, பிகினர்ஸ்க்கெல்லாம் இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. பாத்திரம்னா கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாடி அடி பிடிக்கும். அதனாலதான் குக்கர்ல வச்சு காட்டுவோம். காட்டுறேன், எல்லாம் கரைஞ்சிருச்சு. வேற அடுப்புல மாத்திக்கிட்டு முந்திரிய வறுத்துக்கலாம். சாஸ்பேன்ல ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். முந்திரிய போட்டு வறுத்துக்கலாம். முந்திரியோட ரெண்டு ஸ்பூன் தேங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். தேங்காய் போட்டு செய்யலாம், போடாமையும் செய்யலாம். எங்க மாமியார் போடுவாங்க, நல்லா இருக்கும், டேஸ்டா தான். ஆப்ஷனல் தான், என்ன போட்டுக்கலாம். வதக்கி போட்டாத்தே சாயங்காலம் வரையும் நைட் வரையும் இந்த படம் கெட்டு போவாங்க. நல்லா வதக்கியாச்சு. தேங்காயும் முந்திரி பருப்பையும் பொங்கல்ல போட்டுக்கலாம். கலரிக்கலாம். இதுல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இதுல கொஞ்சமா ஏலக்காய்த்தூள் போட்டுக்கலாம். எல்லாருமே ஈஸியா செஞ்சிடலாம் குக்கர்ல. வர்ற பொங்கலுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்க நீங்களும். குக்கர்ல வெண்ண மாதிரி வரும். இந்த சக்கரை பொங்கல் செய்யறதுக்கு காம நேரமே அதிகம், ரொம்ப சீக்கிரம் செஞ்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.